இந்தியா இலங்கைக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு இருக்கிறது. இந்தியா அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கிறது என்ற கருத்தை வைத்தாலே பல நண்பர்கள் நம் மீது ஒரு வருத்தத்தை பதிவிடுகிறார்கள், அல்லது இந்தியா முன்பு எங்களுக்கு செய்த துரோகம் இவைகள் என பட்டியலிடுகிறார்கள். எனவே உண்மையான கருத்துகள் கூட வலுவிழந்து போய்விடுகின்றன. ஆனால் இலங்கைக்கு எதிராக இந்தியா பல நகர்வுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறது என்கின்ற தகவல் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்ற தகவலாக பல வந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை இந்தியாவினால் பெரிய அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் என்கின்ற நிலைப்பாடுதான் இப்பொழுது முதன்மையான ஒரு களத்தை நோக்கி இருக்கின்றன. நீங்கள் சமீப காலங்களாக நடந்த ஒவ்வொரு நகர்வுகளை பார்த்தீர்கள் என்றால் இந்தியா எடுத்திருக்கின்ற வேக நகர்வுகள் உங்களுக்கு துல்லியமாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களை இலங்கையின் இந்திய தூதர் சந்தித்து பேசுகிறார். சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர் பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் வேரூன்ற தொடங்கிவிட்டது, அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் கருத்துக்களை வைக்கிறார். அப்பொழுது இந்தியாவின் இலங்கை தூதர் கோபல் பக்கலே, அதை எப்படி கவனிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், அதை விட்டுவிடுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற தகவலை வைத்தார். அப்படி என்றால் இந்தியா சீனா நடத்தி கொண்டிருக்கின்ற நகர்வுகளுக்கு எதிராக இலங்கைக்கு எதிராக தன் களத்தை ஏதோ ஒரு விதத்தில் அது விரைவுபடுத்த தொடங்கியிருக்கிறது என்பது ஊர்ஜிதம் ஆகிறது. இந்த கோபல் பக்கலே அவர்களிடம் பேசுவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்புதான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு அழுத்தமான கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை துணி என்பதை பலர் ஒத்துக்கொள்கிறார்கள், பலர் அந்த கருத்துக்களை ஆமோதிக்கிறார்கள். எனவே எச்சரிக்கை செய்கின்ற விதமாக இலங்கைக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது இலங்கைக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்க தொடங்கிவிட்டோம் என்பதை இந்தியா ஊர்ஜிதப்படுத்துகிறது என்பது அந்த கடிதத்தின் வாயிலாக தெள்ள தெளிவாக தெரிந்தது. அதன் பின்பு இந்தியாவின் அடுத்த நகர்வை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் தென் தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் தன்னுடைய பாதுகாப்பை அது பலப்படுத்த தொடங்கியது. அதுவும் காவல்துறை அதிகாரி, இராணுவம் போன்ற அனைவரிடமே இந்த பகுதிகளில் பாதுகாப்புகளை வலுப்படுத்தி விடுங்கள் என்ற தகவலை அது முன்வைத்து அதற்கான களத்தில் இறங்கியது. தற்பொழுது இந்தியா எடுத்திருக்கின்ற அடுத்த நகர்வு என்னவென்றால் கடல் பகுதிகளில் தன்னுடைய கண்காணிப்பை, அதாவது இந்து மகாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தன்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான களத்தில் அது இறங்கிவிட்டது. கடற்படையின் தளபதி அசோக் குமார் இதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது பறக்கும் அந்த குட்டி விமானங்கள் மூலம் அந்த வேவு பார்க்கின்ற வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டன. இதற்காக அமெரிக்காவிடமிருந்து 30 குட்டி விமானங்கள் இந்தியா வாங்கி அதனை இதற்காக உபயோகப்படுத்த திட்டமிட்டு அதற்கான களத்தில் இறங்க தொடங்கியிருக்கிறது. இந்து மகா சமுத்திரத்தில் செல்லக்கூடிய கப்பல்கள் அந்த கொழும்பு துறைமுகத்தில் வந்து அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் வருகின்ற கப்பல்களின் அந்த தொகைகள், எந்த கப்பல் வருகின்றன, அவைகள் எவைகளை ஏற்றி கொண்டு வருகின்றன, அந்த கப்பல் யாருக்கு சொந்தமான கப்பல் போன்ற அனைத்து விடயங்களையும் கவனமாக, அதாவது அதை ஆராய்வதற்கும் கவனமாக வேவு பார்ப்பதற்கான வேலைகளை இந்தியாவின் கடற்படை செய்திருக்கிறது என்ற தகவல் முன்னெடுத்து அவர் வைத்திருக்கின்றார். இந்தியாவின் கடற்படை தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அது தன்னுடைய களத்தை விரிவுபடுத்தியிருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம், அல்ல அப்படித்தான் நாம் நினைக்க முடியும். ஆனால் இங்கு நீங்கள் உற்று நோக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது. கடற்படையை இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நடமாட்டங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து சொல்ல வேண்டும், அதேமாரி அந்த பாதுகாப்பை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டளையின் பேரில் பல துருப்புகள் அங்கு இறக்கப்பட்டு பாதுகாப்புகள் வலுப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே இந்தியாவின் அடுத்த நகர்வுக்கான ஒரு காய் நகர்த்தலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தற்போது உள்ள சூழலில்
இலங்கைக்கும் சீனாவுக்கும் எந்த விதமான இராணுவ ரீதியான எந்த ஒப்பந்தமும் கிடையாது. ஆனால் இராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் இவர்கள் நேரடியாக போடாமல் இருந்துவிட்டு மறைமுகமாக சீனாவுக்கு ஆதரவு நிலை எடுத்து அவர்கள் இராணுவ தளவாடங்களை இறக்குவதற்கோ அல்லது இராணுவ கப்பல்களை கொண்டு வருவதற்கோ வழி செய்கின்ற விடத்தில் இலங்கை செயல்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் அது அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்கின்ற ஒரு தேடலில் தற்பொழுது கடற்படையை இந்தியா வலுப்படுத்த தொடங்கி இருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தால் கூட இந்தியா நடத்திய பல நகர்வுகள் நாம் உற்று நோக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அணு ஆயுதங்களின் மூலம் அணுக்களை தயாரித்து இந்தியா ஒரு உக்ரைனில் ஒரு பரிசோதனை நடத்தியது. எந்த அணு ஆயுத சோதனை நடத்தினால் கூட அது அமெரிக்காவிற்கு தெரியும். காரணம் அவர்களுடைய சேட்டலைட்டில் அந்த ஒரு வைத்திருக்கின்றார்கள். அதனால் எந்த நாடுகள் அணு ஆயுத சோதனைகள் நடத்தினாலும் அந்த நாடுகள் அணு ஆயுத சோதனை நடத்துகின்ற விடயம் உடனடியாக அமெரிக்காவுக்கு தெரிந்துவிடும். ஆனால் உக்ரைனில் நடத்தப்பட்ட இந்தியாவின் அணு ஆயுத சோதனை கடைசி வரை வெளியே தெரியவில்லை. அந்த சோதனை முடிந்த பின்புதான் வெளியே தெரிந்தது. எனவே இந்தியா தன்னுடைய இராணுவத்தின் வலிமையை மிக வலிமையாக வைத்திருக்கிறது என்கின்ற தகவல் அப்பொழுதே உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே சீனா நினைக்கின்ற வகையில் இலங்கையிலிருந்து இந்தியாவை தாக்கிவிடலாம் என்கின்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டால் கூட இந்தியாவின் இராணுவம் வலுவான இராணுவமாக இருக்கிறது என்கின்ற விடயம் ஒரு பக்கம் இருக்கின்ற இந்த பட்சத்தில் இன்னொரு கோணம் கூட இப்பொழுது சுழல ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் மீண்டும் அது பெரிய வாரியாக அங்கு விரிவடைய தொடங்கிவிட்டால் ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்கும் அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும். அதுபோல தமிழர்களுடைய அந்த வாழ்வியலை மையப்படுத்தி அல்லது தமிழர்களை தங்கள் சார்பு உடைய மக்களாக வைத்து கொண்டால் மட்டும்தான் நாம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய எதிர்ப்புகளை உருவாக்கி காட்ட முடியும் என்கின்ற திட்டமிடுதலும் குறிப்பாக கிழக்கு வடக்கு பகுதிகளில் எந்த சீனாவைச் சேர்ந்த எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் அல்லது எந்த விதமான ஊடுருவலும் நடந்துவிடக்கூடாது என்பதை முதன்மையான களமாக எடுத்து இந்தியா செயல்பட தொடங்கி இருக்கிறது என்ற தகவல்கள் வைக்கப்படுகின்றன. இன்னொரு கருத்தையும் வைக்கிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இலங்கை வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவதற்கான ஒரு திட்டங்கள் இருக்கிறது. எனவே அந்த திட்டங்களை முறியடிக்கக்கூடிய வேலையையும் இப்பொழுது இந்தியா கையில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த சூழலுக்கும் இந்தியாவிற்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியவர்கள் ஈழத்தமிழர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற கருத்தும் வைக்கப்படுகிறது. எனவேதான் இந்தியா தற்பொழுது தன்னுடைய நகர்வுகள் அனைத்தையுமே ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி நகரத் தொடங்கி இருக்கிறது. அந்த நகர்வுக்காக தன்னுடைய ஒவ்வொரு களத்தையும் அது இப்பொழுது விரிவுபடுத்தி கொண்டு வருகிறது. இந்தியா அமைதியாக இருக்கிறது என்ற தகவல்கள் வைக்கப்பட்ட பொழுதெல்லாம் இந்தியா அடுத்த நகர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது என்ற தகவலைத்தான் நாம் வைத்து கொண்டிருந்தோம். தற்பொழுது அதற்கான ஒவ்வொரு செய்திகள் வர தொடங்கி கொண்டு இருக்கின்றன. காத்திருங்கள். ஈழத்தமிழர்களை மையப்படுத்தி இந்தியாவின் அடுத்த நகர்வுகள் சற்று அதிகமான ஒரு அழுத்தத்தோடு இலங்கைக்குள் பிரவேசிக்கும் என்பதுதான் களம். காத்திருங்கள்.